தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம கிரிக்கெட்டில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இந்த டிஎல்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிக்குவோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது மூலமாக நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த டிஎல்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெத்தட் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். இந்த டிஎல்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெத்தடை கிரிக்கெட்டில் பயன்படுத்துவதற்கான காரணம், அதாவது அதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாள் மற்றும் 2020 இது போன்ற போட்டிகள் நடக்கும்போது சில நேரங்களில் மழை காரணங்களால் மேட்சானது தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பிற சில காரணங்களாலும் இது போன்ற தடைகள் ஏற்படுறதை பார்க்க முடியுது. அதுபோல் சமயங்களில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல இந்த டிஎல்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடை இந்த கிரிக்கெட் வாரியங்கள் இதை வந்து அமைச்சிருக்காங்க. டிஎல்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெத்தடோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டக்வொர்த் லூயிஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டக்வொர்த் லூயிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முறையானது யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ராங்க் டக்வொர்த் மற்றும் அவருடைய சக தோழருமான டோனி லேவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த முறையை கண்டுபிடிச்சாங்க. இந்த டிஎல்எஸ் முறையை கிரிக்கெட்டில் எப்படி கொண்டு வராங்க, அதாவது எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதாவது ஒரு நாள் மற்றும் 20 போட்டிகள் நடக்கும் பொழுது சில நேரங்களில் மழை மற்றும் வானிலை அல்லது இன்னும் சில காரணங்கள் மூலமாக போட்டிகளானது தடைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக இருக்குது. அது போன்ற நேரங்களில் அடுத்ததாக விளையாடக்கூடியது, அடுத்ததாக என்று அப்படி சொன்னேன்னாக்கா, இரண்டாவதாக விளையாடக்கூடிய அணிக்கு எவ்வளவு ரன்களை நிர்ணயிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெத்தடு தான் இந்த டிஎல்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடாகும். என்ன தான் இந்த டிஎல்எஸ் முறையானது துல்லியமாகவும் நியாயமானதாகவும் இருந்தாலும் சில நேரங்களில் இது சர்ச்சையை கலப்புறதை பார்க்க தான் முடியுது. இந்த சர்ச்சை ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, சில நேரங்களில் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி அவங்க விளையாடுவாங்க, பிறகு எப்படி வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே சிலர் நிர்ணயித்து வச்சுருப்பாங்க. அதை இது தவிடுபடி ஆக்கக்கூடிய சூழ்நிலையை தான் இது ஏற்படுத்துகிறதா இருக்குது. இந்த டிஎல்எஸ் முறையை ஆட்டங்களில் எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மேலே ஒரு அட்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் தான் ஆட்டமானது நிர்ணயிக்கப்படுகிறது. மழை மற்றும் இன்ன பிற காரணங்களால் ஆட்டம் தடைபடும் போது எந்த முறையில் அதை பயன்படுத்தணும், அதாவது அந்த நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த அட்டவணை மூலமாக தான் இந்த டிஎல்எஸ், அதாவது டிஎல்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த முறையின் மூலமாக தான் அது நடைபெறுத்தப்படுகிறது. இந்த டிஎல்எஸ்ஸால் என்ன ஒரு பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல விளையக்கூடிய அணியானது 50 சரியாக விளையாண்டு ஒரு கணிசமான எண்களை தான் எடுத்திருப்பாங்க. அடுத்ததாக பேட்டிங் செய்ய வேண்டிய இந்த அணியானது ஒரு 20 அல்லது 30 எந்த அளவுக்கு அவங்களால் எடுக்க முடியுதோ அதை அடித்து வச்சுருப்பாங்க, அந்த ரன்களை எடுத்து வச்சுருப்பாங்க. பிறகு உள்ள மற்ற அந்த ஓவர்கள்லேயும் அதை எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்கான நம்பிக்கையில் தான் விளையாடுவாங்க. சில நேரங்களில் இந்த மழை போன்ற சில பிற காரணங்களான இந்த மேட்சானது தடைபடுறப்ப அவங்க என்ன நினச்சி பிளான் போட்டு விளையாண்டாங்களோ அது அப்படியே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் இந்த டிஎல்எஸ் முறையானது மாற்றிவிடுகிறதா இருக்குது. இது போன்ற சூழ்நிலையில் எந்தெந்த அணிகள் இந்த மாதிரி தோல்வி அடைஞ்சிருக்காங்கங்கிறதுக்கான சில புகைப்படங்களும் மேலே கொடுக்கப்பட்டிருக்கு, அதையும் பாருங்கள். எப்படி சர்வதேச போட்டிகளில் டிஎல்எஸ்ஸை பயன்படுத்துகிறாங்களோ அதே போல் இந்தியாவில் உள்ள ஐசிஎல் சொல்லக்கூடிய இந்திய கிரிக்கெட் கூட்டமைப்பானது நம்முடைய விஜேடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடையும் பயன்படுத்தியிருக்காங்க. விஜேடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெத்தடோட விரிவாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வி ஜெயதேவன் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வி ஜெயதேவன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் கேரளாவை சேர்ந்த ஒரு இன்ஜினியர் தான். இவர் தான் இந்த முறையை உருவாக்குனார். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.